அனைவருக்கும் வணக்கம் காரசாரமான ப்ரோமோ இருந்தாலே கண்டிப்பாக மெயின் பிக்சரில் நம்ம ஏமாத்திட்டு பிக் பாஸ் நேற்று ரெண்டு ப்ரோமோக்கள் வெளியாச்சு அதிலும் கண்டென்ட் எதுவும் இல்லை ஆனால் நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக ஏதாவது கண்டென்ட்டை மறைச்சி வச்சுருப்பாரோ அப்படின்ற ஒரு ஆர்வத்திலையும் நம்பிக்கையிலையும் ஹாட் ஸ்டாரை திறந்தாலே தூக்கம் தான் தலைக்கேறுச்சு ஆரியும் பாலாவும் மூன்றாம் உலக போரில் ரேஞ்சுக்கு சண்டை போட்டாங்க அதில் ஸ்டார்ட் ஆயின எபிசோட் சுரேஷ் தாத்தாவை வெளியே அனுப்புறதுல முடிவடைந்துச்சு இதை மீறி அதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் ஏன் கமல் நம்ம நினைச்சது போல் சுச்சியும் பாலாவும் கேள்வி கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க வயல்கால என்ட்ரிகள் ஏன் தள்ளியே இருக்கீங்க ஒன்றா சேர்ந்து சதி பண்ணுங்க அப்போ தான் கொளுத்தி போட வசதியாக இருக்கும் என்கிற வகையில் நம்ம கமல் சரோட பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆச்சு

நம்ம ஸ்டைல்லையே இல்லையே அப்படின்னு நம்ம கமல்சரோட ரியாக்ஷன் கூட அப்படிதாங்க இருந்துச்சு நீதிபதி நேர்மையாக இல்லை என குற்றச்சாட்டு வச்சாங்க நான் மேட்ச் போல விளையாடினேன் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க சுஜி ஆனால் சனம் பேசும்போது மட்டும் நான் ஒரு நீதிபதி அப்படின்ற ஆணவ பதில் வந்ததே அதையும் கமல் சார் கேட்கவே இல்லை சுஜி நம்ம மேலே பழி போடுறாங்க அப்படின்னு கேட்கவே தேவையில்ல அமைதியாக ஒதுங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டாரோ என்னவோ தெரியல பாலா என்னுடைய ஃபேவரட் ஆனா அதெல்லாம் நீதிமன்றத்துக்குள்ள எடுத்துட்டு வரல அப்படின்னு சுஜி சொன்னது உங்களுக்கு தன்மையாக இருந்துச்சா நம்ம பார்த்த எல்லா காட்சியிலுமே வழக்கு விசாரணையில் பாலா எந்த பக்கம் இருந்தாரோ அந்த பக்கம்தான் தீர்ப்பு சாதகமா அமைஞ்சது அதிலும் திடீர்னு சனம் செட்டிக்கு ஆதரவா பாலா நின்றதெல்லாம் எதிரில் நின்றுட்டு இருந்த நம்ம சுரேஷ் மீதான தாக்கமே தவிர சனம் செட்டிக்கான ஆதரவு கிடையாது மொத்தத்துல நீதிமன்ற காட்சி பற்றி பேச வேணும் என்பதற்காகவே பேசினாங்க தவிர அந்த மையத்தில் கூட நியாயம் எங்கேயுமே கிடைக்கலன்னு தான் சொல்லணும் அது என்ன மாயமோ தெரியல ஆரி பேரை கேட்டா மட்டும் ராட்சசியா மாறிடுறாங்க நம்ம சம்யுக்தா அதையும் நம் எடிட்டர் நம் அத ஜூம் பண்றதுக்கு மறக்கிறதே கிடையாது ஆரி சேவ்ட் அப்படின்னு பட்டுன்னு போட்டு உடைச்சாரு கமல் அதை கேட்டதும் கண் கலங்கி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு பாலாவ எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனா என்ன மறுபடியும் பாலா ஸ்டார்ட் இது உலகமாக நடிப்புடா சாமி அப்படின்னு நம்மளோட மைண்ட் வாசி யாருக்காவது கேட்டிருக்குமா இல்லையான்னு தெரியல அப்படி நிஜமாலுமே கேட்கலங்க பிகாஸ் அவர் சொன்னது உண்மைதான் பிறகு சம்யுக்தாவிடம் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தார் ஆரி அதுல ஸ்டார்ட் பண்ணாரு கோர்ட்ல தருதல அப்படின்னு சொன்ன வார்த்தையை உபயோகத்துக்கு ஆரி சாரி அப்படின்னு சொல்லிட்டார் ஆனா பெரிய பிரச்சனையை இழுத்து விடணும் அப்படின்றதுக்காகவே சமீபத்தை அதை திருப்பி திருப்பி நோட் பண்ண கமல் கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுக்கான காரணத்தை ஏற்றுக்கொள்ள விதமாக எடுத்து சொன்னார் ஆரி ஆனால் இ இதன் தொடர்புள்ளியாக இருந்த பாலா சனமிடம் எந்த மன்னிப்புமே கேட்கலையே எந்த ஒரு வருத்தம் கூட படலையே இதை பற்றி ஏன் கமல் எதுவுமே கேட்க மாட்டாரு ஆக பாலா சொல்வதை தான் பிக் பாஸ் இருக்கிறாங்க அப்படி தானே பாஸ் சுரேஷ் இந்த வாரம் வெளியே போயிட்டாரு என அறிவிச்சாங்க அப்பாடா அப்படின்னு அவரோட பாடி லாங்குவேஜ்ல உடனே படப்படன்னு எல்லா திங்ஸும் பேக் பண்ணிட்டு சுரேஷ் கிளம்பிட்டாரு நான் போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது என்ன அப்படின்னு சனன் கேட்டதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தெரிய வரும் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு நம்ம தாத்தா பிக்பாஸ் வீட்டில் கொளுத்தி போடும் வேலை வெற்றிகரமா முடிஞ்சது அடுத்து வித் கோமாலி சீசன் டூவில் கலக்க போறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார் அப்படின்ற ஒரு பேச்சு வலைத்தளங்கள்லயும் உலாவிட்டு வந்துட்டு இங்கே விட அங்கே சம்பளம் அதிகமோ அப்படின்னா மக்களான எங்களையே ஓட்டு போட சொல்கிறீங்க அப்போ அந்த ஓட்டுக்கு என்ன தான் மதிப்பு அப்படின்னு பிக்பாஸ் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம ரசிகர்கள் நல்ல உணவு சாப்பிடாதீங்க அடம்பிடிங்க உடல்நிலைக்கு பிரச்சனை வர மாதிரி இருங்க உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடும் அப்படின்னு நாங்களே உங்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு பிக்பாஸ் பிளான் போட்டு கொடுத்துருப்பாரோ சுரேஷ்க்கு மேபி இருக்கலாம் யாருக்கு தெரியும் ஆனால் அவங்களோட பிளான் நல்லாவே செயல்பட்டிருக்கு இம்முறையாவது ரமேஷன்னு ஒருத்தர் இருந்தார் எங்கடா அப்படின்னு கேட்டார் கமல் இனிமேலாவது விளையாடுவாரா அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு வாங்க விளையாடுவாரா இல்லையான்னு பாப்போம் என்னதான் சொல்லுங்க சுரேஷ் தாத்தா இல்லாம வீடு நிச்சயமா புலி தான் போகும் அவர் கொளுத்தி போட்டாலும் அது எல்லாமே ரசிக்கும்படியாக தான் இருந்தது ஆனா இந்த பாலா போன்றவரின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு பேரை யூஸ் பண்ணி ஒரு சளிப்பையும் ஒரு கடுப்பையும் தான் ஏற்படுத்துறாங்க சுரேஷ் தாத்தாவோட தடத்தை யாராவது பின்பற்றினால் மட்டுமே இந்த சீசன் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்றது ரசிகர்களோட கருத்து பார்ப்போம் யாராவது யூஸ் பண்றாங்களா இல்லையான்னு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி